க்ரீட்டிங்ஸ் ஆஃப் த டே, நான் ஸ்ரீகாந்தஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் சிஎம்ஏ இன்டர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா என்ன குரூப் எடுத்து படிக்கலாம், குரூப் ஒன் படிக்கலாமா, குரூப் டூ படிக்கலாமா, இல்லை ரெண்டுமே சேர்த்து படிக்கலாமா, எது முதல்ல வந்து எக்ஸாம் எழுதுனா அப்படிங்கிற குழப்பம் வந்து இருக்கும். சரி, அந்த குழப்பத்துலேருந்து நீங்கள் வெளில வந்துட்டு குரூப் ஒன் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சு பார்த்தா குரூப் ஒன் ஈஸியாக கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து வரும், கரெக்டாக? ஸோ அந்த கொஸ்டினுக்கு தான் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போனஸாக இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஒன் பண்ணுறேன், குரூப் ஒன் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற பேரில் குரூப் டூ வந்து எடுத்து வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, குரூப் டூ முதல்ல எக்ஸாம் எழுதலாம், குரூப் டூ ஈஸியாக கம்மியாக வந்து பண்ணுவாங்க. அதுக்கும் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாங்க, ரொம்ப பேசாமல். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் வந்து ஈஸி தான், ஆனால் ஒரு சில சப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா, இல்லைனா கஷ்டமாக இருக்கும். குரூப் ஒன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணும், இன்கம் டேக்ஸ் அண்ட் லா, இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். இது வந்து சும்மாலாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஆனால் இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். இன்கம் டேக்ஸில் இன்டரில் நான் 55 மார்க் எடுத்தேன், லாவில் 61 மார்க் எடுத்தேன். என் டீச்சர்ஸ் சொன்னாங்க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா, 40 மார்க் மேலே தாண்டாது, 40-45 தான் வரும்னு சொன்னாங்க. பட் நான் வந்து சேலஞ்சாக நான் வந்து எடுத்து நான் வந்து படித்தேன், ஓகேவா. ஸோ பேசிக்காக வந்து என்ன முக்கியமான விஷயம்னா, எது இம்பார்ட்டண்ட்டு அண்ட் உங்களுக்கு கைடன்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். இன்கம் டேக்ஸுக்கும் லாக்கும் யாராவது உங்களுக்கு கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர், ஓகேவா. ஸோ இன்கம் டேக்ஸ்க்கும் லாக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன ப்ரோ, என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து இருக்குங்க, மறக்காம போய் செக்அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா. ஸோ அதை நீங்கள் மறக்காம போய் செக்அவுட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும், என்னென்ன இன்கம் டேக்ஸையும் லாலையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு சில பேருக்கு வந்து காஸ்டிங்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காஸ்டிங் வந்து டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கல் அனாலிசிஸ் தான். நீங்கள் ஜஸ்ட்டு லாஜிக்கலாக நீங்கள் வந்து எல்லாமே பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப லேமேன் டேர்ம்ஸில் வந்து இருக்கும், ஓகேவா. காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஆக்சுவலாக காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். நான் வந்து படிக்கிறப்போ லா இன்கம் டேக்ஸ் தான் அதிகமாக உட்காந்து படித்தேன், ஏன்னா அதான் டிஃபிகல்ட்னு சொல்லி அப்படியே வளர்த்துட்டாங்க. ஸோ அதான் நான் உட்காந்து படித்தேன். காஸ்டிங்கோ ஃபினான்ஷியலோ அதிகமாக உட்காந்து படிக்கல, ஓகேவா. நான் வந்து 50-55 தான், 50-52 அந்த மாதிரி வந்து எடுத்தேன். ஸோ பேசிக்காக வந்து காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸு. ஸோ அதை நீங்கள் ஒழுங்காக உட்காந்து பார்க்கணும், ஏன்னா அது நம்பர் சப்ஜெக்ட்டும் கூட. காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நம்பர் சப்ஜெக்ட், ஓகேவா. ஸோ நம்பர்ஸில் நீங்கள் வந்து கரெக்டாக நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து எனக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இதே தியரி சப்ஜெக்ட்னா நீங்கள் தியரி வந்து எவ்வளோதான் எழுதினாலும் கரெக்டாக என்ன கூட மார்க் வந்து சம்டைம்ஸ் வந்து மார்க் வந்து குறைக்கிற வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் விஷயம் வந்து கான்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கான்செப்ட்ஸ் வந்து லைக் எல்லா சப்ஜெக்ட்ஸ் குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேருந்துமே நீங்கள் வந்து எல்லா சம்ஸுமே உட்காந்து போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் கிளியர் பண்ணுறதுக்கு, ஓகேவா. நீங்கள் ஏன்னா நீங்கள் புக்ஸை ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க, அந்த மாதிரி பண்ணாமல் கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஒரு கான்செப்டில் 10 சம் இருக்குது அப்படின்னா அந்த 10 சம்மில் 2 கஷ்டமான சம்மை எடுத்து போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தனே ஈஸியான சம் போடுங்க, அப்புறம் 2-3 கஷ்டமான சம் போடுங்க, அதோடு அந்த கான்செப்டை ஓரம் கட்டிடுங்க. ரொம்ப அந்த 10 சம்மே போட்டு பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து மற்ற கான்செப்ட்ஸோ இல்லை மற்ற சம்ஸோ உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குரூப் ஒனுக்கு கிளாஸஸ் போகிறது பெட்டர். நீங்கள் கிளாஸஸ் வந்து குரூப் ஒனுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளாஸஸ் போகிறாங்கன்னா அவங்களோட கைடன்ஸாவது வந்து எடுத்துக்கோங்க. குரூப் ஒன் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து இன்கம் டேக்ஸும் லாவும் எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுக்காவது கிளாஸஸ் போக ட்ரை பண்ணுங்கள், அதான் நான் வந்து சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லாம் மறக்காம போய் செக்அவுட் பண்ணி பாருங்கள், என் விவசாயம் வந்து கொடுத்துருக்கேன். அந்த விவசாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எல்லா சப்ஜெக்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் மறக்காம போய் செக்அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட் விஷயம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போனஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூ நிறைய பேர் ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணுவாங்க, அப்புறம் தான் குரூப் ஒன் வந்து பண்ணுவாங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி முதல்ல குரூப் ஒன் முடிக்கிறதுங்கிறது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் குரூப் டூ பண்ணுறவங்க எதுக்கத்தனை பண்ணுறாங்க, இன்டரில் ஏதோ குரூப் ஒன் முடிச்சு வச்சுருப்போம், ஏதோ ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கும் அப்படி மாதிரி வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் உண்மையிலே அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இன்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக குரூப் ஒன் அண்ட் குரூப் டூன்னு சேர்த்து முடித்தாதான்
அது வந்து பெட்டர் ஆக்சுவலாக. அண்ட் அதை விட முக்கியமாக என்னென்னா, குரூப் டூ ஃபஸ்ட்டு எடுத்து முடித்தவங்க அதுக்கப்புறமா குரூப் ஒன் முடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா குரூப் டூ ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஈஸி நீங்கள் வந்து பழகிட்டீங்க. இப்போ நீங்கள் குரூப் ஒன் வர்றப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகும், ஓகேவா? இதே குரூப் ஒன் முடிச்சு நீங்கள் குரூப் டூ வந்தீங்கன்னா, குரூப் ஒன் ஆல்ரெடி ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும், குரூப் டூ உங்களுக்கு அந்த லெவலுக்கு கொஞ்சம் ஈஸியாகிற மாதிரி ஃபீல் ஆயிடும், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் தான், உங்ககிட்ட நான் வந்து விட்டுடுறேன். பட் ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, குரூப் ஒன் நான் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா தான் நான் வந்து குரூப் டூ நான் வந்து பண்ணேன். குரூப் ஒன் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சும் நான் வந்து குரூப் ஒன் தான் வந்து எடுத்தேன் ஆக்சுவலாக. ஸோ குரூப் ஒன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறமா குரூப் டூ போகிறது அப்படிங்கிறது தான் பெட்டரான ஒரு சொல்யூஷன், ஓகேவா? ஸோ நான் பேசிக்காக சொல்ல வந்த வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நான் வந்து நம்புகிறேன் ஆக்சுவலாக. அண்ட் இது எனி டவுட்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எங்கிட்ட வந்து கேட்கலாம், டெலிகிராம் வந்து எங்கிட்ட வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவேன். யூடியூப் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து போடலாம், நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க் யூ, டேக் யூர் அண்ட் பீஸ் அவுட்.